எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த உலகத்தில் நான் கொடூரமான விஷயமாக பார்க்குறது வந்து மனப்பிரச்சனையை தான். ஏன்னா மனப்பிரச்சனை என்பது அவ்வளவு ஒரு கொடூரமானது, அதை வார்த்தைகளால் வந்து கண்டிப்பாக விவரிக்கவும் முடியாது, அதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு கொடூரமானது, யோசிக்கவும் முடியாத வகையில் இருக்கும். ஒரு என்னுடைய வாழ்க்கைலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார கண்ணை கட்டி ஒரு கார் இருள், அதாவது அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இருட்டு, அந்த இடத்துல நம்மளை விட்டுட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதை விடவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் சிக்கி தவித்தேன். இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்றதே எனக்கு தெரியல. நான் பண்ண முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை தான் எனக்கு கொடுத்துச்சு. என்னுடைய பிரச்சனைகளை மிகவும் அதிகம்தான்படுத்துச்சு. வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லை, நமக்கு எதோ ஆகிடுச்சு, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சுன்ற நினைக்கும் போது தான் இறைவன் எனக்கு வந்து பகவத் மிஷனுடைய காணொலியை பார்க்க வச்சான். ஜீவா அண்ணன் பேசின காணொலியை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜீவானனோட உரையாடினேன் ஃபோனில். அதுக்கப்புறம் அவங்க கூட தொடர்புலையே இருந்தேன். அவங்க நிறைய அனுப்பின காணொலிகளை பார்த்தேன். பகவத் மிஷனுடைய காணொலிகள் கருத்துக்கள்லாம் படித்து தொடர்ந்து இன்றைக்கி வந்து 80% நான் வந்து குணமடைஞ்சிட்டேன். நம்ப முடியாத வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். 20% தான், இன்னும் ஒரு 20% மட்டுமே இருக்குது. நிச்சயமாக அதிலிருந்தும் நான் வெளியே வந்துடுவேன். கண்டிப்பாக வந்து பகவத்தையுடைய கருத்துக்கள் வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும். மனப்பிரச்சனைகள், என்ன மாதிரி மனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லோருக்குமே நிச்சயமாக தீர்வு உண்டு. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எல்லாரும் வந்து பகவத் மிஷனோட இணைஞ்சிருங்க, தொடர்பில் இருங்க.